ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ரோரன். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி யோகம், வேசி யோகம், அமலா யோகம், சக்கரவர்த்தி யோகம், நல யோகம், பர்வதா யோகம், பாரிஜாத யோகம், பங்கஜ யோகம், இப்படின்னு குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், மாலவியா யோகம், சக்கரவர்த்தி யோகம், வம்ச யோகம், சச யோகம், பத்திர யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் அனாபா யோகம், சுனாபா யோகம், துருதார யோகம் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும், ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த அனாபா சுனாபா துருதாரா யோகம் செயல்படும், அதனுடைய பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்திலே சந்திரன் என்று போட்டிருப்பார்கள். சந்திரன் என்றால் ராசி. ராசிகள் மொத்தம் 12, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேஷ ராசி என்றால் முதலாவது ராசி சந்திரன் என்று போட்டிருப்பார்கள். 10வது ராசி மகர ராசி, மகரத்திலே சந்திரனை போட்டிருப்பார்கள். ஆக சந்திரன் என்றால் ராசி என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் அனாபா சுனாபா யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு பின்னால், அதாவது சந்திரனுக்கு பின்னாலுள்ள கட்டங்களில் ராசிகளில் சுபர்கள் சுக்கிரனோ குருவோ புதனோ அமர்ந்திருந்தால் அது அனாபா யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சந்திரனுக்கு 2 இடத்திலே, சந்திரனுக்கு அடுத்த கட்டத்திலே குரு சுக்கிரன் பாவர்களுடன் சேராத புதன் இவர்களெல்லாம் இருந்தால் சுனாபா யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் அது துருதாரா யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு பின்னால் கிரகம் சுபகிரகங்கள் இருந்தால் அனாபா யோகம், சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் அடுத்த வீட்டிலே அடுத்த ராசி மண்டலத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் அது அனாபா யோகம், சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்துவிட்டால் அது துருதாரா யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க, இந்த யோகங்கள் இருந்தால் எப்படி என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிடலாமா, அதையும் சொல்லிடுவோம். யோகங்கள் தோஷங்கள் அப்படிங்கிறோம். இது எல்லாமே சமஸ்கிருத வரிகள். ஜாதகத்திலே எல்லாமே சமஸ்கிருதத்தில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த நாள் வரை ஜோதிடர்களும் கடைபிடித்து வருகிறார்கள். சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்பார்கள். சுக்லபட்சம் என்றால் வளர்பிறையும் கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்பிறையும் என்று தெரிந்து கொள்ளலாம். இதையே ஒரு சிலர் பூர்வபட்சம் அமரபட்சம் என்று சொல்லுவார்கள். பூர்வபட்சம் என்றால் வளர்பிறை என்றும் அமரபட்சம் என்றால் தேய்பிறை என்றும் சொல்லுவார்கள். எல்லாமே சமஸ்கிருத ஆதிக்கத்தில் வந்துவிட்டது. ஏன் தமிழில் சொன்னால் தெரியாதா, வளர்பிறை தேய்பிறை என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நமது நாட்டை, இந்தியாவை ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு வருகிறது. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் தகப்பனார் இருப்பார்கள். தனது பிள்ளைகள் அம்மா அப்பா என்று சொல்லுவதை அவர்கள் அறவே வெறுக்கிறார்கள். மம்மி டாடி என்று சொன்னால்தான் அவர்களுக்கே ஒரு சந்தோஷம். அப்போ தமிழ் எவ்வளவு கீழே போய் கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? மதுரையில் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தார்கள் பாண்டிய மன்னர்கள் என்று சொல்லுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு தமிழ் ஒரு சில நிறைய பள்ளிகளில் குழந்தைகள் தமிழில் உரையாடக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள்.
அப்படி பேசினால் அபராதம் விதிக்கிறார்கள், ஃபைன் போடுறாங்க. அப்போ ஆங்கிலம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. சரளமாக நம்ம நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அப்பா ரோட்டில் பார்த்து போப்பா, அந்த சைடில் போயிடாத, லெஃப்டில் போனேன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ரைட்லேயே வா. ஒரு கார் டிரைவர் போவார், சார் ரொம்ப லெஃப்டில் இறங்கிடாதீங்க, ரைட்டில் அணைச்சே வாங்க, லெஃப்டில் பள்ளமாக இருக்குது, சிக்னல் விழுந்துருக்கங்க, ரெட்டு விழுந்தால் நின்றுங்க, க்ரீன் விழுக போகுது, ரெடியாக இருந்துக்கங்க. ஆக இந்த ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் ஜாதகத்திலே சமஸ்கிருதங்கள் தான் அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது. சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். அனாபா சுனாபா துருதாரா யோகம் எப்படி இருக்கும்? இந்த சந்திரனுக்கு 12வது கட்டத்திலே சுபர்கள் இருந்தால் அது அனாபா யோகம் என்று சொன்னேன். அந்த அனாபா யோகம் இருப்பவர்கள் யாரையும் அண்டி பிழைக்க மாட்டார்கள், தன்னிச்சையாக செயல்படுவார்கள். அதாவது அவர்கள் செயல்பாடுகளிலே ஒரு திறமை இருக்கும், ஒரு பவர் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியோடு செயல்பட்டு சமுதாயத்தில் நல்ல வளம் வருவார்கள். அதாவது தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டு மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இதே நேரத்தில் சுனாபா யோகம் என்றால் அவர்களும் தன்னிச்சையாக இருப்பார்கள், வளங்கள் கூடிக்கொண்டே இருக்கும், வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் அடுத்தவர்களை நாடி பிழைக்க வேண்டியிருக்கும், அடுத்தவர்கள் இவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக இவர்கள் முன்னுக்கு வருவார்கள். இதுதான் சுனாபா யோகத்தின் பொருள் என்று தெரிந்து கொள்ளலாம். துருதாரா யோகம் என்றால் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும், அப்படி இருந்துவிட்டால் துருதாரா யோகம் வேலை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள் தனி ஆட்சி நடத்துவார்கள், ஒரு சில நேரம் கூட்டாட்சி நடத்துவார்கள். இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நரேந்திர மோடி பிஜேபி வந்திருக்கு, என்டிஏ கூட்டணி, முதல்ல இதுவரைக்கும் தனிச்சு தான் வந்தாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் கூட்டணி வைத்து கொண்டளவோ ஆட்சி புரிகிறார்கள். அதே மாதிரி இந்த துருதாரா யோகம் சுனாபா யோகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி, அதாவது ஒரு சில நேரம் தனியாகவும் ஒரு சில நேரம் தனக்கு வேண்டியவர்களை வைத்து கொண்டு முன்னுக்கு வருவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ ஒருத்தர் மேஷராசின்னு வச்சுக்கோங்க, மேஷராசிக்கு 12வது இடம் மீனம். அங்கே மீனத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் இது அனாபா யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் மேஷராசிக்கு 2வது இடம் ரிஷபம், அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருந்தாலும் புதன் பகவான் இருந்தாலும் அனாபா யோகத்தை கொடுத்துவிடும். அடுத்ததாக ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 12வது வீடு மேஷம், அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க வேண்டும், அல்லது குரு இருக்க வேண்டும், புதன் இருக்க வேண்டும். ரிஷபராசிக்கு 2வது இடத்தில் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் இந்த அனாபா சுனாபா யோகங்கள் அதிகமாக வேலை செய்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும். அடுத்ததாக மிதுனம், மிதுன ராசிக்கு 12வது இடம் ரிஷபம், ரிஷபத்திலே குருவோ சுக்கிரனோ, குரு இருக்கணும் இல்லை சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் அனாபா யோகத்தை பெற்றுவிடுவார். இதே நேரத்திலே மிதுன ராசிக்கு 2வது இடத்திலே குரு உச்சகதியிலே இருந்தால் அவருக்கு இந்த சுனாபா யோகம் நிறையவே வேலை செய்யும், அதிகமாக வேலை செய்து அவர் அதிர்ஷ்டத்தை அடைந்து வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு இருப்பார். கடகராசி, கடகராசிக்கு 12வது இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே புதன் பகவானோ சுக்கிரனோ இருந்தால் இந்த அனாபா யோகம் வேலை செய்துவிடும். கடகராசிக்கு 2வது இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே குரு இருந்தால் சிம்ம குரு மாமாங்க குருவல்லவா வலுவாக இருப்பார், அங்கே செவ்வாயும் அமர்ந்துவிட்டால் ஒரு 75% சுனாபா யோகம் வேலை செய்யும். அடுத்ததாக சிம்மராசி, சிம்மராசிக்கு 12வது இடம் கடகம், அங்கே குரு உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சந்திரன் அங்கே இருக்க மாட்டார், அதாவது சிம்மராசி என்றால் சந்திரன் சிம்மத்திலே இருக்கும்,
பனிரெண்டாம் இடத்திலே குரு உச்சம் பெற்று அல்லது சுக்கரன் இருந்தால் அனாபா யோகமும், கன்னியிலே புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று சுக்கரன் நீச்சமாக இருந்திட்டாலும் இங்கேயும் இந்த சுனாபா யோகம் வேலை செய்யும். இந்த இரண்டு சிம்மராசிக்கு பனிரெண்டிலும் இரண்டிலும் சுபகிரகங்கள் இருந்துவிட்டால் அதாவது துருதாரா யோகத்தை பெற்று விடுவார்கள். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குருவோ சுக்கரனோ இருக்க வேண்டும். கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரனோ புதனோ குருவோ இருந்துவிட்டால், சுபகிரகங்கள் இருந்துவிட்டால், அது அனாபா சுனாபா யோகத்தை கொடுத்துவிடும். துலாம் ராசி, பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன், இரண்டாம் இடத்தில் குரு சுக்கரன் புதன் இவர்களெல்லாம் இருந்துவிட்டால் அனாபா சுனாபா யோகம் அதிகமாக செயல்படும். விருச்சிக ராசி, பன்னிரெண்டாம் இடத்திலே சனி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அங்கே சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அனாபா யோகம் வேலை செய்யும். விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடம் தனுசு. குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சுக்கரனோ புதனோ இருந்தாலும் சுனாபா யோகம் வேலை செய்துவிடும். அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்து சுக்கரனோ புதனோ இருந்துவிட்டால் ஒரு 50% அனாபா யோகத்தை கொடுத்துவிடும். தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு நிச்சம் செவ்வாய் உச்சகதியிலே இருந்து ஒரு 50% தான் வேலை செய்யும். அங்கே சுக்கரனோ புதனோ இருந்துவிட்டால் சுனாபா யோகம் முழுமையாக வேலை செய்யும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் தனுசு. அங்கே குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க வேண்டும் அல்லது சுக்கரனோ புதனோ இருக்க வேண்டும், அனாபா யோகம் வேலை செய்யும். மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரனோ புதனோ இருந்துவிட்டால் சுனாபா யோகம் வேலை செய்யும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு அமர்ந்து விட்டால் அனாபா யோகம் முழுமையாக வேலை செய்யும். சுக்கரன் புதன் இருந்தாலும் சுபகரங்கள் அல்லவா, அதுவும் வேலை செய்யும். இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றாலோ குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலோ இந்த சுனாபா யோகம் வேலை செய்யும். கும்பராசிக்கு பன்னிரெண்டிலும் இரண்டிலும் சுபகிரகங்கள் இருந்துவிட்டால் குருதாரா யோகம் வேலை செய்யும். அடுத்ததாக பன்னிரெண்டாவது ராசி மீனராசி. மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் கும்பம். அங்கே சுக்கரனோ புதனோ குருவோ இருந்துவிட்டால் அனாபா யோகம் முழுமையாக வேலை செய்யும். மீனராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்றால் செவ்வாய் அங்கே அமர்ந்திருந்தால் இந்த யோகத்தை பாதியாக குறைத்து விடுவார். ஏன்னால் ரெண்டு பேருமே அசுப கிரகங்கள். ஆனால் செவ்வாய் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் சுனாபா யோகம் சிறிதளவு வேலை செய்யும். ஆக இந்த 12 ராசிக்குமே அனாபா யோகம் சுனாபா யோகம் எப்படி வேலை செய்கிறது? இந்த 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்துவிட்டால் துருதாரா யோகத்தையும் கொடுத்துவிடும். ஆக உங்கள் ஜாதகத்தில் அனாபா யோகம் இருக்கிறதா, சுனாபா யோகம் இருக்கிறதா, அல்லது இரண்டும் சேர்த்து துருதாரா யோகம் இருக்கிறதா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ராசி அப்படின்னு போட்டிருக்கோம். ராசி என்றால் சந்திரன். ஒரு சில பேர் சந்திரன் முழுமையாக எழுதியிருப்பாங்க, ஒரு சில பேர் சா இன் சந்த் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க. சந்த் என்றால் சந்திரன், சுக் என்றால் சுக்கரன். இதே மாதிரி சுருக்கெழுத்தில் எழுதியிருப்பாங்க, சந்திரன் போட்டிருப்பாங்க. அந்த சந்திரனுக்கு பிந்தைய கட்டத்திலும் முந்தைய கட்டத்திலும் சுபர்கள் இருந்துவிட்டால் அனாபா சுனாபா துருதாரா யோகங்கள் வேலை செய்யும். பாவகிரகங்கள் இருந்துவிட்டால் சூரியன் ராகு கேது சனி இவர்களெல்லாம் செவ்வாய் இவர்களெல்லாம் பாவகிரகங்கள். பாவகிரகங்கள் இருந்துவிட்டால் சுனாபா அனாபா யோகங்கள் அங்கே அடிபட்டு போகும். அந்த யோகங்கள் அவர்களுக்கு வேலை செய்வதில் அந்த கிரகங்கள் பின்தங்கி விடுகின்றன அப்படின்னே சொல்லிடலாம். ஆக உங்கள் ஜாதகத்தில் அனாபா யோகமோ சுனாபா யோகமோ துருதாரா யோகமோ இருக்கிறதா என்று உங்கள் ஜாதகத்தை வச்சு சந்திரனை நிலை கொண்டு பார்த்தால் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி
நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.